வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலோட குக்கிங் செக்ஷன்ல பருப்பை எப்படி குக் பண்ணி எப்படி சாப்பிடணும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் துவரம் பருப்பு நல்லதா கடலை பருப்பு நல்லதா இல்லை சாம்பார் பருப்பு நல்லதா அதை வந்து நம்ம டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தா வாரத்தில் எத்தனை நாள் சாப்பிட்ணும் அதை எப்படி சமைச்சு சாப்பிட்ணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் ஏன்னா ஒரு பொருள் நல்லதுன்னு நினச்சி நம்ம அதிகமாக உட்கொள்றதுனால தான் அதை நம்ம உடம்புல கழிப்பதாக மாறி நமக்கு பல்வேறு நோய்களை ஏற்படுத்துது அதுவும் பார்த்தீங்கன்னா வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த பருப்பை அதிகமாக எடுக்கக்கூடிய பழக்கம் வர்க்கம் இருக்கும் ஸோ அப்போ நம்ம இந்த பதிவில் பருப்பை நம்ம எப்படி குக் பண்ணணும் எதோடு சேர்த்து குக் பண்ணணும் என்ன மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புல அந்த கேஸஸ் சுத்தமாக அக்யூமுலேட் ஆகாதுன்னு போன்ற எல்லா தகவல் பற்றியும் இந்த பருப்பை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் எப்படி நிறைய வெஜிடபிள்ஸை சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஸோ இது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அந்த ப்ரோட்டீனை ஈஸியாக பிரேக் பண்ணி கலோரிஸாக மாற்றுற அளவுக்கு நமக்கு ஜீரண ஆற்றல் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த காலத்தில் கூட செவ்வா வெள்ளி தான் பருப்பு போடுவாங்க இன்னைக்கு அவசர உலகத்தில் வாரத்தில் நாள் நாளும் பருப்பு சாதம் பருப்பு சம்மந்தப்பட்ட குழம்பு தான் வைக்கிறாங்க அது கூட பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு நாலு சவுண்டு விட்டுறாங்க குக்கரில் பருப்பு போடும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லாம் கோந்து மாதிரி மாறிடும் அப்போ வயத்தில் போய் மந்தம் ஆகிடும் அப்போ கேஸஸ் லெவல் ஜாஸ்தியாகும் ஆகும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஆர்த்தரைட்டிஸ் பேஷன்ஸ் இந்த பருப்பை ஒரு நாலஞ்சு வருஷம் அதிக அளவில் எடுத்ததுனாலேயே இந்த நோய்க்கு ஆளாக இருக்காங்க அப்படின்றது அனுபவபூர்வமாக நம்ம கண்ட உண்மை சரி பருப்பில் எந்த பருப்பு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் பாசி பருப்பு தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் பாசி பருப்பில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவும் இதயத்தை பாதுகாக்க உதவும் உடல் எடை குறைப்பிற்கு உதவும் கர்ப்பிணிகளின் ஆரோக்கியத்திற்கும் உதவும் மேலும் சர்மம் பளபளப்பாக மாறவும் பாசிபருப்பு பருப்பு துணை புரியும் சாம்பார் பருப்பு நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா கொதிச்ச அப்புறம் பருப்பை போட்டு பூண்டு ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் பெருங்காயம் இதை மஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணி தான் அந்த பருப்பை வந்து நீங்கள் குக் பண்ணணும் ஸோ குக்கரில் போட்டு குக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நாளடைவில் ஜீரண சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேஸஸ் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி குக் பண்ண பருப்பை சாம்பார் வைக்கும் போது அதில் நிறைய டைஜஸ்டிவ் பவுடர்ஸ் நம்ம எப்பயுமே வீட்டில் ரெடியாக வச்சுக்கணும் அந்த டைஜஸ்டிவ் பவுடர்ஸில் ஜீரகம் கம் வெந்தயம் தனியா பெருங்காயம் போன்ற செரிமானத்துக்கு உதவக்கூடிய எல்லா பொருட்களும் நம்ம மிக்ஸ் பண்ணி வறுத்து வச்சுக்கணும் அந்த பவுடரை போட்டு தான் நம்ம சாம்பார் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாம்பார் எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு கூட பருப்பு சாதம் நல்லதுன்னு அம்மாங்கள் டெய்லி கொடுத்துருவாங்க அப்போ குழந்தை என்னாகும் வெயிட் கெயின் ஆகிட்டே போயிட்டு அதுக்கு சளி தொந்தரவும் மோஷன் போகாமல் கஷ்டப்படும் நாலு நாளுக்கு ஒருக்க மோஷன் போகும் ஸோ அப்போ இந்த எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு நம்ம பாசி பருப்பை லைட்டாக பயன்படுத்திக்கலாம் சரி கள்ளப்பருப்பை பயன்படுத்தலாமா அப்படின்னா கள்ளப்பரு இப்போ நம்ம மந்த்லி டுவைஸ் தான் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல பயன்படுத்தணும் அது ஹெவி கேஸ் ஒரு பருப்பு சோ அதை இப்போ பாருங்க இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி ஒன்னு பண்ணிருக்கோம் பொதுவா உரண்டை குழம்பு வெறும் பருப்பு மட்டும் தான் பயன்படுத்தி வைப்பாங்க இப்போ நம்ம பாதிக்கு பாதி வெஜிடபிள்ஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் நம்ம கூட வெஜிடபிள்ஸ் போட்டதுனால இல்லை வெறும் பருப்பு போட்டாலும் பைண்டிங் ஏஜென்ட் ஏதாவது ஒன்று போடுவாங்க பொதுவாக பைண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கள்ள மாவு தான் போடுவாங்க அதுவும் நமக்கு வயிறு சாப்பிட்ட உடனே அந்த குழம்பு சாப்பிட்டோன்னே வயிறு ப்ளோட் ஆகிடும் ஈஸியாக இந்த பைண்டிங் ஏஜெண்ட்கான சப்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ஆரூட்டி மாவு ரூட் பவுடர்னு சொல்லி நமக்கு எல்லா கடைகளிலும் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து அது பைண்டிங்காக நம்ம போட்டு இப்போ நம்ம காமிக்க பொரிக்கிற மாதிரி அந்த உருண்டையை இட்லி குக்கரில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கணும் அதில் நம்ம பூண்டு நல்ல சோம்பு இது ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா புளி சேர்க்கக்கூடாது தக்காளியை அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த புளிப்பு நமக்கு வந்துடும் ஸோ நல்லெண்ணெய் நம்ம ஒரு எயிட் டு டென் ஸ்பூன் தாராளமாக பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் எவ்வளோ கொதித்தாலும் சரி நமக்கு அதிக கெட்ட கொழுப்பாக மாறவே மாறாது ஸோ அப்போ நமக்கு நல்ல ஆயிலில் டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம உடம்புக்கும் நம்ம குடலுக்கும் போதுமான எண்ணெய் சத்து கிடைச்சிருக்கும் இந்த எண்ணெய் சத்து தான் நம்ம சைனோவியல் ஃப்ளூவடாக இருக்க ஜெல்லை நல்லா அதிகப்படுத்தும் பலப்படுத்தும் ஸோ அப்போ நம்ம எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ நம்ம இந்த குழம்பு நீங்கள் பார்க்கலாம் நம்ம அந்த பருப்பு போட்டு தான் குக் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இதை மந்த்லி ஒன்ஸ் கன்சியூம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படாது ஸோ பருப்பை எப்படி யூஸ் பண்ணணும் எந்தெந்த கால அளவில் அதை சமைக்கணும் இது எல்லா தகவலும் உங்களுக்கு போதுமான விஷயங்களாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் இனிமேல் நம்ம சேனலில் குக்கிங்காகவே கண்டிப்பாக நிறைய பதிவுகள் போட போகிறோம் ஏன்னா உணவு தான் நம்முடைய வாழ்வை ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அந்த உணவை மருந்தாக நம்ம மாற்றி அமைச்சிட்டோம்னா தேவையில்லாமல் இந்த ஒரு நோய்க்கு பல பேர்கள் வைத்த அந்த கழிவுகளை நமக்குள்ளே தேக்க கொண்டு நம்ம வீட்டில் முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன ரெசிபி பற்றின என்ன ஃபுட்டு பற்றின தகவல் வேணுங்கிறத மறக்காமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு மனமாற நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்